மேஜையிலே அங்கே மீண்டும் இருக்கிற உணவுப் பொருட்களை தொட்டு விளையாடி கொண்டிருந்தான். யாருமே இல்லையே என்று இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை அவன் கேட்டான். அப்பொழுது ஒரு பெரிய முதியவர் கையிலே கோல் ஊன்றிக் கொண்டு தட்டு தடுமாறி பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கையிலே வந்து அமர்ந்தார். அவரை கண்டவுடன் பையன் ஏய் தாத்தா என்று சொல்லி சத்தமிட்டான். அவரும் சிரித்துக் கொண்டே கையை சைத்தார். அவரை பார்த்தவுடனே தாய்க்கு பிடிக்கவில்லை. ஒரு வயதான கிழவர் நம்முடைய பிள்ளையை பார்த்து கை இசைக்கிறார், இருந்தால் அசைத்து விட்டு போகட்டும் என்று சொல்லி விட்டு விட்டார். கை கழுவ செல்லும் போது அந்த பையன் வேகமாக ஓடி அந்த தாத்தாவின் மடியில் ஏறி அவருடைய தாடியை பிடித்து நீங்க தானே கிறிஸ்துமஸ் தாத்தா என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தான். அவர் சிரித்துக் கொண்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வேறு தாத்தா வருவார், நானும் ஒரு தாத்தா தான் என்று சொல்லி அவனை கொஞ்சி கன்னத்தை கிள்ளி கீழே இறக்கி விட்டு அது அம்மாவிடம் போ என்று சொல்லி ஒப்படைத்து விட்டார். இந்த அம்மாவுக்கு மிகவும் கஷ்டமாகி விட்டது. ஒரு அழுக்கான ஒரு கிழவனை போய் தாத்தா என்று சொல்லி அவன் மடியிலே பிள்ளை ஏறி உட்கார்ந்து விட்டதே. அப்படி அந்த தாத்தா அந்த அம்மாவை பார்த்து, அம்மா உங்க குழந்தை என் மடியிலே ஏறி உட்கார்ந்தது இந்த கிறிஸ்துமஸ்ல எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதி, முன்பின் தெரியாத ஒரு குழந்தை என் மடியிலே ஏறி உட்கார்ந்து விட்டதே, கடவுளையே நான் பார்த்த திருப்தி எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நன்றி தெரிவித்து போய்விட்டார். இவளுக்கு இப்படி ஒரு கிழவனை போய் நம்முடைய குழந்தை தொட்டு விட்டதே என்று நினைத்தாள். அப்பொழுது கர்த்தர் அவளுக்கு நினைவூட்டினார், உன்னுடைய மகனே வேறொருவன் ஒரு நிமிடம் தொடுவதற்கே உனக்கு இப்படி இருக்கிறதே, என்னுடைய குமாரனை நான் பரத்திலிருந்து பூமிக்கு அனுப்பும் போது நாட்டம் பிடித்த இந்த பூமியிலே 33 வருடங்கள் இருந்து வா என்று சொல்லி நான் அவரை அனுப்பியிருக்கும் போது என்னுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், நீசர்கள் என்று உங்களை தள்ளாமல் உங்களை சுத்திகரிக்கும் பொடிக்கு தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தும் பொடிக்கு எனது குமாரனை பூமிக்கு அனுப்பினேனே, அவர் உங்களோடு இருந்தார், இம்மானுவேலராக உங்களோடு இருந்து உங்களிலே கொஞ்ச பேரை தெரிந்து கொண்டு வழி நடத்தி அவர்களோடு புசித்து குடித்து வாழ்ந்தாரே, அப்படியானால் நான் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்திருப்பேன், நான் முகம் சுளிக்கவில்லை, ஏனென்றால் உங்களை நான் நேசித்தேன். அப்படியானால் இந்த குழந்தை அந்த பெரியவரை தாத்தா என்று அழைப்பதும் அவருடைய மடியில் போய் உட்காருவதும் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நீ சகித்துக் கொள்ள வேண்டுமல்லவா, யோசிக்க வேண்டுமல்லவா, என்னுடைய குமாரனை நான் கொடுத்திருக்கும் போது உன்னுடைய குமாரனை கொஞ்ச நேரம் அவர் தொட்டதனால என்ன ஆகிவிட போகிறது என்று சொல்லி அவரை சாந்தப்படுத்தினார். அப்படித்தான் தேவகுமாரனுடைய அந்த மகத்துவமான அந்த தியாகத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய எளிமையும் இவள் உணர்ந்து கொண்டாள். அந்த கிறிஸ்துமஸ் அவர்களுக்கு இனிதாக இருந்தது. நாமும் அனுதினமும் தேவகுமாரனை நாம் சிந்திப்போம். அவர் வாழ்ந்த இந்த பூமி பாக்கியம் உள்ளது, அவர் வழிகாட்டின இந்த பூமி பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எனவே நாம் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம், அனுதினமும் அவருடைய வழி நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.